சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சார், ஏதோ பேசுறதுக்காக வந்தீங்க, டக்குன்னு டீல் வேண்டாம் கேன்சல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. இல்லைங்க, எனக்கு இது சரிபட்டு வரான்னு தோணுது, மனசுல வருத்தம் வந்துடும் போல இருக்கு. அப்படி எதுவும் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த டீலை முடிச்சுக்கிறது நல்லது. என்னன்னா என்ன டீலை முடிச்சுக்கிறோம் சொல்ற சாமி? சொந்த குடும்பத்துக்கு தெரியாம இந்த தொழில மொத்த காசையும் இறக்கியிருக்காரு. இவர் சம்சாரங்கி வந்து நின்று இவர் முதலீடு பண்றதை அப்ஜெக்ட் பண்றாங்க. இப்பவே இவ்வளவு அப்ஜெக்ஷன் வந்ததுன்னா நாளைக்கு தொழில் ஆரம்பிச்சு நல்லா போகும்போது எவ்வளவு அப்ஜெக்ஷன்ஸ் வரும்? குடும்பத்துல உள்ளவங்க கரிச்சு கொட்டுற மாதிரி ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது விளங்காது. வேணாங்க, முடிச்சுக்கோ. என்ன சாமி இது, பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? பவர் பத்திரம் எல்லாம் போட்டு வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் என்ன எதுன்னு கேளுங்க. என்ன கேக்குறது? என்ன கேக்க சொல்ற? என்ன பண்ணணும்னு சொல்ற? உனக்காக எடுத்து கொடுக்கணுமா? உனக்கு எடுத்து கொடுக்கறதே என்னுடைய தொழிலாவே இருக்கு. உனக்காக எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி அது டேக் ஆஃப் ஆகிற நேரத்துல உன் பொண்டாட்டியும் உன் குடும்பத்தார்களும் வந்து நின்று அதை கெடுத்துறாங்க. நீ மறுபடியும் என்கிட்ட வந்து நின்று சாமி ஆட்டையை கழிச்சிட்டாங்க, அது சர்வே கொடுங்கன்னு என்கிட்ட வந்து நிக்க வேண்டியது, இதுதான் எனக்கு வேலையா? சாமி, என்ன சாமி நீங்க, நீங்களும் இப்படி பேசுறீங்க? போய கசந்து போச்சு அவனோட. ஒரு மனுஷனுக்காக நான் எவ்வளவுதான் பாடுபடுறது, எத்தனை தடவை சொல்றது? இந்த தொழில் செட் ஆகி நீ ஓகோன்னு வர்ற வரைக்கும் உன் பொண்டாட்டிய பாக்காத உன் வீட்டாளர்களை பாக்காதான்னு நான் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தனா இல்லையா? ஏடா சுப்பு, அவனுக்கே தெரியலன்னா நீயாவது எடுத்து சொல்றது இல்லையாடா? எங்க சாமி, அப்படியே காலார நடந்து போய் ஒரு ரெண்டு டீ ஷர்ட் விளாண்டு போனா இதுக்கு எழுத்து வரும்னு எனக்கு என்ன சாமி தெரியும்? நீங்களும் என்ன திட்டுவீங்க? விட்டு வெளியே போகாதன்னு சொன்னா கேட்டா தானே. இப்ப பாரு, பாத்தியா என் சொல்ல மீறினதுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்களா? சாமி வாங்க, சாமி அவர் விட்டு போய் பேசுவோம் வாங்க. ரூம் செக் அவுட் பண்ணிக்கங்க அண்ணா. சாமி இப்ப அவருக்கு என்ன நட்டம் வரப்போகுது? ஒண்ணும் இல்ல, இன்னும் அவர் காசுல இருந்து ஒரு பைசா கூட நான் வாங்கல. அவர் காசு அவர் அப்படியே வச்சுக்கிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பவர் பத்திரத்தை நாளைக்கு ஒரு கேன்சலேஷன் போட்டு கொடுத்த பவரை இல்லாம பண்ணிடுறேன். என்ன, எனக்கு தான் கொஞ்சம் செலவாகும். போயிட்டு போகுது சாமி. சார் ஒரு நிமிஷம் சார. என்ன சார் நீங்க, எதுக்கு சார் பவரை கேன்சல் பண்ணணும்? என் வீட்டாளங்க ஏதோ புரியாம பேசிட்டாங்க. இல்லைங்க, அது அப்படி கிடையாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு திருப்தி இல்லாம அவங்கள தாண்டி ஒரு தொழில் பண்ணா அது சரியா வராது பிரசாத். அவங்கள பத்தி என்ன சார் இருக்கு? நீங்க டீல் பண்ண போறது என்னோட தானே? ஆனா உங்களை டீல் பண்றது அவங்க தானே. மாடு நல்ல மாடு நினைச்சு நம்ம வண்டியில சரக்கு எடுத்துட்டு போறோம் வச்சுக்கோங்க, ஆனா வண்டிக்காரன் சரியில்லைன்னா வண்டி பாதியில நின்னு போகாதா? இங்க நீங்க வண்டி மாடுனா உங்க அடிச்சு ஓட்டுறது உங்க சம்சாரம் தானே? உங்களோட மூக்கணாங்கயிறு அவங்க கிட்ட தானே இருக்கு? நாளைக்கே பாதி வழியில பளிச்சுன்னு சுண்டி இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராதுங்க. உங்க கூட வண்டியில ஏறின பாவத்துக்காக நானும் இல்லைங்க வழியில் நிக்கணும். அதெல்லாம் வேணாங்க. முடிச்சிட்டு இருக்கும் போதே கதையை முடிச்சுக்கிறது தான் நல்லது. அதுதான் என் பாலிசியும் கூட. சாமி இருந்தோம், அவசரப்படாத. பிரசாத் நீங்க வா. பாத்தியா, உன் பொண்டாட்டி பேருதான் மகாலட்சுமி, ஆனா உண்மையிலே அவ தரித்திரி லட்சுமி. நான் சொன்னது கேட்டியாப்பா? பொண்டாட்டிய பாக்கணும், அவளோட பேசணுங்கிறது உன்னோட அற்ப ஆசை. அது கடைசியில எங்க கொண்டாந்து நிப்பாட்டு பாத்தியில? சாமி என் மாப்பிள்ளை இதெல்லாம் திட்டமூட்டா பண்ணா தச்சையில நடந்து போச்சு. நீங்க முதல்ல என் மாப்பிள்ளை திட்டத்தை நிப்பாட்டி போட்டு அவரை சமாதானம் பண்ற வழி பாருங்க சாமி. ஏய், எத்தனை தவணை தாண்டா நான் சமாதானம் பண்றது? நான் என்ன சமாதான பரவாயில்ல, அங்கே இங்கே மாறி மாறி பறந்து திட்டுறதுக்கு. இந்த மாதிரி பிரசாத், நான் இந்த விஷயத்துல தலையிடணும்னா மறுபடியும் உன் முன்னாடிய பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி தரணும். இல்ல சாமி, உங்களுக்கு தெரியாம அவளை நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன். அவ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். சரி இரு, நான் பேசுறேன். அண்ணா பிரசாத்திட்ட பேசிட்டேன், அவன் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு உறுதி சொல்லிட்டான். அதனால தைரியமா அவனோட டீலிங் வச்சுக்க. என்ன சாமி நீங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நீ என்ன சொன்ன? நான் சொல்றதானே நீயும் சொல்ற? ஏ சாமி, அவங்க வீட்டு சம்மதம் இல்லாம அவங்களை அத்து விட்டு இதை பண்ணா சரியா வராது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானா, நீங்க அவங்களை முழுசா அத்தோட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டா குட்டையா குழப்புற? இங்க பாரு, வீடு சிக்கல் பண்ணா தொழில் சரியா வராதுன்னு நீ தான் சொன்ன. வீட்டை பக்கத்துல விட்டா தானே சிக்கல் வரும். வீட்டை அத்து விட்டோம்னா ஒதுக்கி வச்சிட்டோம்னா எப்படிடா சிக்கல் வரும்? உன் பிரச்சனை முடிஞ்சு வச்சுல. இல்ல சாமி, என் பிரச்சனை அது கிடையாது. அவர் வீட்டை தள்ளி வச்சுட்டு அவரோட என்னால தொழில் பண்ண முடியாது, அப்படி பண்ண உருப்படாது சாமி. இத பாருங்க, வீட்டோட பரிபூர்ண சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தொழில் பண்ணணும். அப்பதான் லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் வீடு நம்மள தொந்தரவு பண்ணாது. இல்ல வீட்டோட சம்மதம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொழில விட்டு விலகி வீடு எந்த தொழில பத்தி சம்மந்தப்படுத்துதோ அந்த தொழில நோக்கி போயிடணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பஸ்தனுக்கு அழகு அவசியம் கூட.
ஏய் என்னடா இதெல்லாம் கடைசி நேரத்துல ஏன்டா முடிவு மாத்திர? நீ சொன்ன மாதிரி எல்லாம் கச்சிதமா நடந்திருந்தா இந்த டீல் எப்பவோ முடிஞ்சிருக்கும்டா. இல்ல சாமி, இப்பவும் சொல்றேன், இந்த கதை நல்லபடியா முடியணும்னா வீட்டுல உள்ளவங்க சம்மதிக்கணும், இல்லனா அது சரிப்பட்டு வராது சாமி. இங்க பாருங்க பிரசாத், எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, அந்த பணம் நல்ல எண்ணத்தோட என் கைக்கு வரணும், அப்பதான் எனக்கும் அது விருத்தியாகும் உங்களுக்கும் அது விருத்தியாகும். வீட்டுல உள்ளவங்க சாபத்தோட வந்தா அது விளங்காது. அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல டைம் எடுத்துங்க, நல்லா யோசிங்க. அதுக்கப்புறம் இந்த தொழில் தான் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டோட சம்மதத்தோட வாங்க, நாம அந்த டீலை கண்டினியூ பண்ணலாம். கொடுக்க வேண்டிய பணத்தை உங்க குடும்பத்தார் முன்னாடி, முக்கியமா உங்க சம்சாரம், உங்க அப்பா உங்க அம்மா இவங்க முன்னாடி கொடுங்க, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அப்படி செய்ய முடியாதுன்னா என்னால இந்த டீலை ஒத்துக்க முடியாது. இதுதான் என்னோட முடிவு. வந்தா குடும்பத்தோட வாங்க, இல்லனா வராதீங்க. ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, நான் போய் பவர் பத்திரத்தை கேன்சல் பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். இருங்க, நீங்க கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் வராது. என் குடும்பத்து ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன், நாம இந்த டீலை முடிச்சுக்கலாம். முதல்ல முழு சமூகத்தோட அவங்களை கூட்டிட்டு வாங்க, மத்ததா அப்புறம் பேசிக்கலாம். சாமி, நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி.